ஹலோ கைஸ், வெல்கம் டு அமேசிங் பைட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அஞ்சு ஸ்ட்ராங்கான உயிரினங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் நாங்க எந்த ஆர்டர்ல சொல்றோம்னா, எல்லா உயிரினங்களும் ஒரே சைஸ்ல இருந்துச்சுன்னா எது ஸ்ட்ராங்கோ அந்த ஆர்டர்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், டங் பீட்டில். இது எல்லா இடத்துலயும் இருக்கு ஆர்டிக் அண்டார்டிக் தவிர. இதோட சைஸ் எவ்வளோன்னா 1 to 6 inches. அப்புறம் இதோட வெயிட் எவ்வளோன்னா 100 grams. இதனால் 1141 times இன்ட்டு அதோட பாடி வெயிட்டை எவ்வளோ வெயிட் வருமோ அது ஈஸியாக தள்ளிட்டு போகும். இது அப்படி என்னத்தை தான் தள்ளிட்டு போகுதுன்னா, தாவர உண்ணியோட சாணத்தை தான். அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுதுன்னா, ஷெல்டராகவும் ஃபுட்டாகவும். ஸ்வீடன் நாட்டுக்காரங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இது எப்பயுமே தள்ளிட்டு போகும்போது ஸ்ட்ரைட் லைனில் மட்டும்தான் தள்ளிட்டு போகும். செகண்ட், ரைனோசரஸ் பீட்டில். இது ஆர்டிக் அண்டார்டிக்க தவிர மற்ற எல்லா இடத்துலையும் உயிர் வாழும். இதோட ஹைட் வந்து 15 centimeters. இதனால 850 times இதோட பாடி வெயிட்டை விட ஜாஸ்தி ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக தூக்கிட்டு போகும். அப்புறம் இந்த பீட்டில் நம்ம ஹியூமன் சைஸாக கன்வெர்ட் பண்ணால் 65 tons வரைக்கும் இதை தூக்கிட்டு போகும். அப்புறம் இதை இந்த பீட்டில் வந்து ஒரு தென்னை மரத்தில் தான் மோஸ்ட்டாக வாழும். தேர்ட், லீஃப் கட்டர் ஆண்ட். இது மோஸ்ட்டாக அமெரிக்காவில் இருக்கும். இதோட சைஸ் எவ்வளோன்னா 8 to 12 millimeters. இதோட வாழ்நாள் எவ்வளோன்னா 3 to 5 weeks. இது மோஸ்ட்டாக ஒரு குரூப்பாக தான் இருக்கும். ஒரு குரூப்பில் 10 million ants முடியும் இருக்கும். இதோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னென்னா, இதால் அதோடய வெயிட்டை விட 50 times ஜாஸ்தியாக இருக்காது, ஈஸியாக தூக்கிட்டு போகும். இந்த ஆண்ட்டே ஒரு ஹியூமன் சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரக்கே தூக்கிட்டு போகும். இது வந்து மோஸ்ட்டாக ஃபங்கை அப்புறம் ட்ராபிக்கல் பிளேசஸில் தான் இருக்கும். ஃபோர்த், கோரிலா. இது மோஸ்ட்டாக ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கும். இதோட ஹைட் வந்து 1.7 meters. இதோட வெயிட் வந்து 170 kilograms. மோஸ்ட்டாக கோரிலாஸ் வந்து ஒரு கூட்டமாக தான் வாழும். அந்த கூட்டத்தில் 10 to 15 கோரிலாஸ் வரைக்கும் இருக்கும். கொரில்லாஸ்னால 2000 kgs வரைக்கும் இது ஈஸியாக தூக்கிட்டு போக முடியும். அப்புறம் கொரில்லாக்கும் ஒரு ஹியூமனுக்கும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் 95 to 99% மேட்ச் ஆகிருக்கு. இதோட லைஃப் டைம் வந்து 35 years. ஃபிஃப்த், ஈகிள். இது வந்து மோஸ்ட்டாக யூஎஸில் தான் இருக்கும். இதோட சைஸ் எவ்வளோனா 102 centimeters. இதோட வெயிட் எவ்வளோனா 6.3 kgs. இது 15,000 feet விட ஜாஸ்தியாகவே பறக்க முடியும். இதோட அதோட பாடி வெயிட்டை விட ஜாஸ்தியாக இருக்கிறதே அதோட காலில் தூக்கிட்டு பறக்க முடியும். இது மோஸ்ட்டாக யூஎஸில் தான் ஃபேமஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.